ரொம்பவும் அழகான ஒரு ராகத்தை நல்ல சாரீரமும் ஞானமும் உள்ள பாடகர் ஆலாபனை செய்கின்றார் என்பதால் அது எப்போதும் ஆனந்தம் அளிப்பதாக உள்ளதா என்றால், நமக்கு ரொம்ப பிரியமானவர் போய்விட்டார் என்று செய்தி வருகின்றது. அப்போது ரேடியோவிலே அந்த ராகத்தை அந்த வித்வான் தேவகானமாக பாடுகின்றார் என்றால் ஆனந்தமா தருகின்றது. கேட்க பிடிக்காமல் நிறுத்தித்தானே விடுகின்றோம். ஜுவரக்காரனுக்கு நல்ல பக்ஷணமோ ஐஸ்கிரீமோ ஆனந்தம் தருமா? சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனந்தம் வெளிவஸ்துவில் இல்லை என்று காட்டுவதற்கு. ஜீவனுடைய மனஸ் கலப்பதில்தான் ஆனந்தம் உண்டாகின்றது. இவன் மனஸ் எதிலும் கலக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எந்த வஸ்துவாவது ஆனந்தம் தருகிறதா? இந்த மனசின் ஆனந்தமோ நிலையாய் இருப்பதே இல்லை. இதற்கு எத்தனை ஆனந்தமோ அதை போல 1000 மடங்கு அழுகை என்றுதான் இத்தனை நாளை பார்த்தோம். இடுக்கு வழியாக துளி துளி வெளிச்சத்தை உள்ளே விட்டு பாக்கி முழுக்க இருட்டையே தருகின்ற பந்தல் மாதிரி துளி துளி ஆனந்தத்தோடு ஏராளமான துக்கத்தையே மனஸ் தருகின்றது. இதன் கிருத்திரமம் இல்லாமல் இதற்கு ஆதாரமான ஆத்மாவுக்கு போனால்தான் சாஸ்வத ஆனந்தம் என்பது. ஜீவன் தானே நித்திய ஆனந்த ஸ்வரூபனான ஆத்மாவாக இருந்து கொண்டு தற்காலிக ஆனந்தங்களுக்காக வெளியே அலையாய் அலைகின்றான். இதை தன் வயிற்றுக்குள்ளிருந்தே வாசனை எழும்புகின்றது என்று தெரிந்து கொள்ளாத ஒரு கஸ்தூரிமான் வாசனை உண்டாக்கும் இடத்தை தேடி தேடி திரிவதற்கு உபமித்து அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கின்றது. மனஸ் அடிபட்டு போன சமாதியில் சைதன்யமயமான இந்த ஆத்மானந்தம் நன்றாக அறியப்பட்டதாகும். சாந்தமான அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. மனதுக்கு புரியாத சாந்தானந்தம். ஆத்மா தெரியாமல் மனஸ் மட்டுமே தெரிவதான நம் நிலையில் ஆனந்தம் என்பது சக்தி நிறைந்த உணர்ச்சி என்றும் சாந்தம் என்பது உணர்ச்சி அடங்கி போன நிலை என்றும் தோன்றுகின்றது. எனவே உணர்வு என்பது ஒரு சக்தி உள்ளதால் ஆத்மாவின் சாந்தத்தில் எப்படி ஆனந்தத்தை உணர முடியும் என்று தோணலாம். ஆனால் நம் மனசுக்கு புரிவதாகவும் நம் மனசுக்கு ஒத்த விதத்திலும் ஆத்மாவின் சாந்தமும் ஆத்மாவின் ஆனந்தமும் இருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆத்மாதான் மனசுக்கு அப்பாற்பட்ட மனோதீத வஸ்துவாயிற்றே. அதன் அறிவு, உணர்வு, ஆனந்தம், சாந்தம் எல்லாம் எப்படி இருக்கும் என்று அதற்குத்தான் தெரிய முடியுமே தவிர மனசுக்கு எப்படி தெரிய முடியும்? நம் உடம்பிலேயே கண்ணுக்கு ஆனந்தமான ஒரு காட்சியை காது புரிந்து கொண்டு சந்தோஷிக்க முடிகின்றதா? காதுக்கு ஆனந்தமான கானத்தை கண்ணால் ரசிக்க முடிகின்றதா? இப்படி யோசித்துக் கொண்டு போனால் நம் சகல இந்திரியங்களுக்குமே புரியாத ஒரு ஆனந்தமும் இருக்கலாம் என்று தெரியும். சாந்தம் என்பது என்ன? சலனமில்லாமல் தனக்குள்ளேயே அடங்கி இருப்பதுதான். மனசின் ஆனந்தம் இன்னொன்றின் அனுபவத்திலேயே விளைவதால், அந்த இன்னொன்றை நோக்கி மனஸ் சலிப்பதாலேயே அனுபவம் ஏற்படுவதால், அப்போது சாந்தம் என்பதாக தனக்கு உள்ளேயே அடங்கியிருக்கும் நிலை ஏற்பட முடியாமல் இருக்கின்றது. ஆத்மாவுக்கோ இன்னொன்று என்று வெளியே எதுவும் தெரியாமல் தன்னிலேயே அது ஆனந்திப்பதால் அப்போது தனக்கு உள்ளேயே அடங்கியிருப்பதன் சாந்தமும் கிடைக்கின்றது. மனசுக்கு அதீத சக்திகள் உண்டாகும் போது, அது அமானுஷ்ய ஆற்றல்களை பெறும்போது, மனுஷ்ய சக்திக்கு மேற்பட்ட கந்தர்வர்கள், பித்ருக்கள், தேவர்கள் ஆகியவர்களுக்கு படிப்படியாக ஒருத்தரை விட இன்னொருத்தருக்கு பல மடங்கு ஆனந்தம் சித்திக்க முடியும் என்று தெரிகின்றது. இப்படி வரிசையாக ஒன்றுக்கு மேல் ஒன்றான ஆனந்தங்களை தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லி என்றே பெயர் உள்ள அத்தியாயத்தில் சொல்லியிருக்கின்றது. அந்த ஆனந்தங்கள் என்ன என்று மனுஷனுக்கு புரியாது. காப்பி சாப்பிடுவதிலும் கச்சேரி கேட்பதிலும் மனுஷனுக்கு என்ன ஆனந்தம் என்று ஒரு மாட்டுக்கு புரியுமா? அப்படித்தான் இதுவும். இப்படிப்பட்ட பல ஆனந்தங்களின் முடிந்த முடிவான உச்சஸ்தானம்தான் ஆத்மானந்தம். பராசக்தியின் ஆனந்தமும் சாந்த ஆத்மாவிலேயே. லலிதா சகஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு ஒரு பெயர். சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிகி என்று இருக்கின்றது. பிரம்மாதி தேவர்களுடைய அத்தனை ஆனந்த வரிசைகளையும் தன்னுடைய ஆத்மானந்தத்தில் லவலேசமாக்கி விடுபவள் என்று அர்த்தம். நம்முடைய ஆனந்தம் ரொம்ப குறைவாக இருப்பதற்கு காரணம் நமக்கு மேலே எண்ணி முடியாத தேவ அசுர சக்திகளுக்கு ஆதிக்கம் இருந்து நாம் அவற்றுக்கு கட்டுப்பட்டு ஆட வேண்டி இருப்பதுதான். நம்மை விட சக்தி அதிகமான தேவதைகளின் பல இனங்கள், அவற்றில் ஒன்றை விட ஒன்றுக்கு சக்தி அதிகம். ஒன்றுக்கு எந்த அளவுக்கு சக்தி அதிகமோ அந்த அளவுக்கு அது அதற்கு கீழ்பட்ட சக்திகளின் ஆதிக்க கட்டுப்பாட்டுக்கு ஆளாகாமல் இருக்கின்றது. இந்த ப்ரபோர்ஷனின் படியே ஒவ்வொரு இனத்துக்கும் ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்கும்.
தேவ இனங்களின் முடிவில் பிரம்மா இருக்கின்றார். அதனால் அவருக்கு ஃப்ரீயாக இருப்பதன் ஆனந்தம் ரொம்பவும் அதிகம். அவருடைய ஆனந்தமும் கூட கட்டுப்பாடே அடியோடு இல்லாத ஆனந்தம் இல்லை. அவரும் தகப்பனார் மகாவிஷ்ணுவுக்கு கட்டுப்பட்டவர். பராசக்திக்கு அவளைத் தவிர எல்லோருமே கட்டுப்பட்டவர்கள். அதலால் இவரும் கட்டுப்பட்டவர்தான். அதனால்தான் அடியோடு கட்டுப்பாடு இல்லாமல் தன்னை அடக்கி வைக்க யாருமே இல்லாமல் இருக்கின்ற அம்பாளின் ஆனந்தமானது பிரம்மாதிகளின் ஆனந்தத்தையும் லவலேசமாக்கிவிடுகின்றது என்று சொல்லியிருக்கின்றது. சக்தி ஜாஸ்தியாக ஆக ஆனந்தம் ஜாஸ்தி என்பதால் அந்த சக்தியாலேயே ஆனந்தம் உண்டாகின்றது என்று அர்த்தமில்லை. சக்திக்கும் ஆனந்தத்துக்கும் நேர் சம்பந்தமில்லை. ஒவ்வொருத்தருக்கு தம்மை விட குறைந்த சக்தி உள்ளவர்களின் மீது தம்முடைய சக்தியினால் ஆதிக்கம் செலுத்த முடிகின்றது. அவரை கட்டுப்படுத்த முடிகின்றது என்பதிலே ஏற்படும் ஆனந்தம் தப்பான அகங்காரத்தில் ஏற்படுவது. அதை முறையான ஆனந்தம் என்று சொல்ல முடியாது. பின்னே சக்தி ஜாஸ்தியானால் ஆனந்தம் எப்படி ஜாஸ்தியாகின்றது என்றால், அப்போது நம்மை விடவும் அதிக சக்தியோடு இருந்து கொண்டு நம்மை கட்டுப்படுத்துபவர்கள் குறைச்சலாகிக் கொண்டு வருகின்றார்கள். ஆகையால் நாம் இன்னொருத்தரை ஆள முடிகின்றது என்பதை விட நமக்கு மற்றவர்களுடைய ஆளுகையின் கட்டுப்பாடு குறைந்து நம்முடைய சுதந்திரத்தின் எல்லை ஜாஸ்தியாகின்றது என்பதாலேயே ஆனந்தம் ஏற்படுகின்றது. ஒரு குமாஸ்தா ஆபீசர் ஆகின்றார் என்றால் அவர் நல்லவராயிருந்தால் தாம் பிரத்தையார் மீது தாட்பூட் செய்ய முடியும் என்ற ஆனந்தம் அவருக்கு ஏற்படுவதில்லை. ஆனாலும் தமக்கு இப்போது ஆபீசரின் கட்டுப்பாடு இல்லை, சுதந்திரமாக சில காரியம் செய்யலாம், முடிவுகள் எடுக்கலாம் என்பதில் ஆனந்தம் உண்டாகத்தான் செய்யும். ஆபீசர் மாதிரியான பெரிய பொசிஷனில் சில பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு குமாஸ்தாக்கள் கட்டுப்பட்டிருப்பதை விட அதிகமாக இவர்கள் இவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடமோ அல்லது எம்எல்ஏ போன்றவர்களிடமோ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது நம்மை விட அந்த குமாஸ்தா எவ்வளவோ தேவலை, அவனுக்கு இருக்கின்ற ஃப்ரீடம் நமக்கு இல்லை என்று வருத்தப்படுகின்றார்கள். ஆகையால் சக்தியை விட ஃப்ரீடம் தான் ஆனந்தம் தருவது என்று தெரிகின்றது. பெரிய கம்பெனிகளில் மேனேஜராக கொடிகட்டி பறந்த சில பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு அதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சின்னதான சொந்தத்தில் கம்பெனி ஆரம்பிக்கின்றார்கள். ஏன் இப்படி வருமானம் வசதி எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு சொந்த பிசினஸ் ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால், அதுவா அங்கே என்னதான் பெரிய பொறுப்புகள் பெரிய வருமானம் முதலானது இருந்தாலும் மேலே உள்ள டைரக்டர்களுக்கு ரொம்பவும் ஒபே பண்ணி கொண்டிருக்க வேண்டியிருந்தது. அவர்கள் கண்ட்ரோல் தாங்காமல் தான் பாக்கி சமாச்சாரங்களில் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்று சொந்த பிசினஸ் ஆரம்பித்தது என்கின்றார்கள். ஆகையினால் சுவாதந்தரியத்தால் தான் சந்தோஷமே தவிர சக்தியினால் இல்லை. சக்தி அதிகமாகும் போது சந்தோஷம் அதிகமானாலும் கூட அது அப்போது தங்கள் மீது கட்டுப்பாடு குறைவதால் ஏற்படுவதுதான். அதனால்தான் இங்கே பராசக்தியின் பரமானந்தத்தை சொல்லும்போது கூட அவளுடைய மகாசக்தியால் ஆனந்தம் உண்டாகின்றது என்று அபிப்பிராயத்தை கொடுக்காமல் ஸ்வாத்மானந்த என்று சொல்லியிருக்கின்றது. அதாவது அவளுக்கு தன்னுடைய சக்தியை குறித்து ஆனந்தம் ஏற்படாமல் கட்டுப்பாடே இல்லாமல் பரம சுவாதந்தரியத்தோடு இருக்கும் ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டு இருப்பதிலேயே இப்படி மகா ஆனந்தம் ஏற்படுகின்றது என்று காட்டியிருக்கின்றது. ஆத்மாவுக்கும் சக்திக்கும் சம்பந்தமில்லை. சக்தி என்பது வெளியிலே காட்டி இன்னொன்றை நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிப்பதிலேயே உள்ள விஷயம். ஆத்மாவுக்கு வெளி என்று ஒன்று இல்லை. அது எதையும் எந்த விதத்திலும் பாதிப்பதும் இல்லை. சக்தி துவைதத்தை குறித்தது. ஆத்மா அத்வைதம். சாக்ஷாத் பராசக்திக்கும் கூட சக்தியில்லாமல் சாந்தமான ஆத்மாவை அனுபவித்ததாலேயே உத்கிருஷ்டமான மிகவும் உயர்ந்ததான ஆனந்தம் ஏற்படுகின்றது. சக்தி ஒரே குணமயம், காரியமயம். ஆத்மா நிர்குண நிஷ்காரியம். இதைத்தான் சிவம் என்பது. ஆத்மானந்தம் என்கின்றார் போல சிவானந்தம் என்றுதான் வார்த்தை உண்டே தவிர சக்தி ஆனந்தம் என்று இல்லை. பராசக்திக்கும் ஆனந்தம் ஆத்மாவில்தான், சிவத்தில்தான். அவள் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு பிறருக்கும் ஞானமாகிய இந்த சிவானந்தத்தை தருவதாக சஹஸ்ரநாமத்தில் வருகின்றது. தட்சிணாமூர்த்தி ரூபினி சனகாதி சமாராத்யா சிவஞான பிரதாயினி. அந்த மகா பெரியவளான பராசக்திக்கு கிடைக்கும் ஆத்மானந்தம் நமக்கு அனுபூதி நிலையில் பரிபூரணமாக உரியதே ஆகும். ஆத்மா எனும் போது அதில் மகாசக்தியான அம்பாளின் ஆத்மா, அல்பசக்தர்களான நம்முடைய ஆத்மா, நம்மை விடவும் அல்பசக்தி படைத்ததான
கொசுவின் ஆத்மா என்று வித்தியாசமில்லை. இருப்பது ஒரே ஆத்மாதான். அது சக்தியிலேயே அம்பாளிடமும் பூர்ணமாகவும் மற்றவர்களிடம் அந்த சக்தியின் கோடான கோடியில் ஒரு பங்காகவும் வேஷம் போட்டுக் கொண்டிருந்தாலும் வேஷம் இல்லாத அடிப்படையிலே எல்லோரிடமும் ஒன்றாகவேதான் இருக்கின்றது. அதனால் ஒரு பிரம்மாவே கூட துவைத நிலையில் இருக்கும்போது பெறக்கூடிய ஆனந்தத்தை விடவும் கோடி கோடி மடங்கு பெரிதான ஆனந்தத்தை நாம் அத்வைதமாக ஆத்மானுசந்தானம் பண்ணும்போது அனுபவிக்கலாம். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று இப்போது நமக்கு புரியாது. இத்தனை செயல்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மூலமான அம்பாளும் கூட செயலில்லாத வெளி உணர்ச்சியில்லாத அந்த ஆத்மானந்தத்தில்தான் முழுகி இருக்கின்றாள் என்றால் அது நமக்கு புரியாது. பூர்ண அமைதியிலேயே பூரித்த ஆனந்தமாயும் இருக்கின்ற நிலை அது. பூர்ண அமைதியே அதை தெரிந்து கொண்டு அனுபவிக்கும் பூரித்த உணர்வு நிலையாகவும் அப்போது இருக்கின்றது. நித்ரை நிலை. தெரியாத ஆனந்தம் ஆனந்தமே இல்லை. இங்கே உசந்த கவிதை புஸ்தகம் இருக்கின்றது. ஆனால் நமக்கு கண் தெரியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஆத்மா மட்டுமே இருப்பதன் ஆனந்தத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியாத நித்ரை இப்படிப்பட்டதுதான். அதை தெரிந்த ஆனந்தமாக உணர்வதே சமாதி நிலை. எத்தனையோ சாதனை செய்தே அதை பெற முடியும். தெரியாத ஆனந்தத்தில் துக்கமும் தெரியாமல் இருப்பதற்காக உள்ள நிம்மதியைத்தான் போனால் போகின்றது என்று பகவான் எல்லோருக்கும் நித்திரையில் தந்திருக்கின்றான். தன் சாந்த சௌக்கியத்தை ஜீவன் தெரிந்து கொண்டு ஆத்மாவாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதன் சமாதி நிலையை எல்லோருக்கும் தரவில்லை. அவன் கிருபையை நம்பி அதற்கான சாதனையை செய்தவர்களுக்கே தருவான். சற்று முன்னாடி ஒரு உபமானம் சொன்னேன். குடத்துக்கு உள்ளே இருக்கின்ற தீபத்தின் ஒளி அந்த ஓட்டைகள் வழியாக வெளியே துளி துளி தெரிகின்ற மாதிரிதான் ஆத்மானந்தத்தில் துளி துளி இந்திரிய விஷய அனுபவங்களில் உண்டாகின்றது என்று சொன்னேன். இந்த ஜாக்ரத் ஸ்திதியில் விழிப்பு நிலையில் நாம் விஷயங்களை அனுபவிக்கும் போது சுஷூப்தியில் தூக்கத்தில் எப்படி இருக்கின்றது என்றால் உபமானத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ண வேண்டும்.